உக்ரைனில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் பணியில் இந்திய விமானப்படையும் இணைந்துள்ளது. போர் மேகம் சூழ்ந்துள்ள உக்ரைனில் சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்கும் பணியை ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் மூலம் மத்திய அரசு மும்முரமாக மேற்கொண்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவுப்படி ஆபரேஷன் கங்கா திட்டத்தில் சிறப்பு விமானங்கள் சேர்க்கப்பட்டு வருகின்றன. இந்த பணியில் தற்போது இந்திய விமானப்படையும் இணைந்துள்ளது. இன்று அதிகாலை 4 மணியளவில் காசியாபாத்திலிருந்து விமானப்படையின் C-17 ரக விமானம் மருத்துவம் மற்றும் உதவிப் பொருட்களுடன் ருமேனியாவிற்கு புறப்பட்டு சென்றது. இந்த விமானம் திரும்பி வரும்போது அங்கு தங்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும். ருமேனியா, ஹங்கேரி, போலந்து நாடுகளுக்கும் இந்திய விமானப்படை விமானங்கள் புறப்பட்டு சென்றுள்ளன. இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் 6 விமானங்கள் இந்தியர்களை ஏற்றுக்கொண்டு நாடு திரும்பி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமது டுவிட்டரில் பதிவு செய்துள்ளார். இந்த விமானங்கள் மூலம் 1377 இந்தியர்கள் நாடு திரும்ப உள்ளதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் ரஷ்யா மீண்டும் பல்வேறு நகரங்களில் புகுந்து தாக்குதல் நடத்தி வருவதால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது.